Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and Founder of Chennai Event Professionals and Chennai Event MCs and Co-Founder of Chennai Event Entertainers. Okay, this is a very short, crisp live. It's a Thanksgiving live to Events Walk, Little Walk's founder Gayatri Shankar and also the Wills Vidhyalaya Management Tenkasi. என்னோட போஸ்ட்டில் போட்டு இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் குட் மார்னிங்ஸ் அண்ட் குட் ஆஃப்டர்நூன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ். நான் எதை மீன் பண்ணுறேன்னு இந்த லைவாக என்னோட போஸ்டரை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும். எஸ், ஐ வாஸ் இன் வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூல் லாஸ்ட் த்ரீ டேஸா, ஐ மீன் எஸ்டர்டே, டே பிஃபோர்ஸ்டே அண்ட் ப்ரீவியஸ் டே. அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் லிட்டில் வாக்ஸ் தலைமையில் வந்து போயிருந்தேன், அலாங் வித் கூத்துப்பட்டறை டீம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு காயத்ரி சங்கர், ஃபவுண்டர் ஆஃப் லிட்டில் வாக்ஸ் அண்ட் ஃபாதர் மிஸ்டர் சங்கரன் லிங்கம். அழகாக எங்களை கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ட் என் கூட ட்ராவல் பண்ண கூத்துப்பட்டறை டீம் பெருமாள் சார். கூத்துப்பட்டில் நான் ஆல்ரெடி நான் வந்து அங்கே ஒரு சின்ன கோர்ஸ்க்காக போயிருக்கேன். ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் திம் ஸோ அந்த டீம் கூட ட்ராவல் பண்ணேன் அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு 19 பேர் வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சைல்ட் அப்யூஸ் பற்றி அதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு 2 பேர் டீம் வந்திருந்தாங்க, அண்ட் அவேர் அப்படின்ற என்ஜிஓ மூலமாக. அது மட்டும் இல்லாமல் வால் பெயிண்டிங் அண்ட் விவசாயத்தை பற்றி பேசினார் நம்மாழ்வார் சாருடைய ஸ்டூடெண்ட் எஸ்எகி நடராஜன் அவர்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஆர்ச்சரி ஒர்க் ஷாப் நடந்து இத்தனை விஷயங்கள் பிளான் பண்ண காயத்ரிக்கு தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். இதுக்கு நடுவில் என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த செஷன்லாம் இல்லாதப்போ இல்லை ஒரு செஷன் போகும்போது பேரலாக கிட்ஸை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் லைக் அரௌண்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ், 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th சொல்லிட்டு 400 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 50 டீச்சர்ஸ். இட் வாஸ் அ மாஸ் க்ரௌட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நடத்தியிருக்கேன், ஆர்கனைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், லைக் ஒரே டைமில் 2000 சில்ட்ரன் வச்சு கூட பண்ணியிருக்கேன் போக ஆக்டிவிட்டி பண்ணும்போது. பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் ஹாஃப் அன் அவர் செஷன். பட் இந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 150 ஸ்கூல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்கூலுக்கு போய் பண்ணது இல்லாமல் கார்ப்பரேட் அவுட்டிங் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்டிங் வருவாங்க, அதெல்லாமல் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 3 டேஸ் கண்டினியூஸாக ஒரே பேட்சுக்கு வந்து நான் பண்ணுறேன்றது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். நிறைய எக்ஸாஸ்ட் ஆன, பட் சின்ஸ் ஐம் வெரி பேஷனேட் அபவுட் திஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் கிட்ஸ், எங்கேயுமே அந்த எக்ஸாஸ்டன் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக காமிக்காது. அது கண்டிப்பாக ஈவெண்ட் மேனேஜரும் ஒத்துப்பாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஒத்துப்பாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் த கிட்ஸ் ஆஸ் வெல். The event was huge hit and we probably will be travelling once again to the same school or their branch for the next level of training. So, this is the live, yes, Thanksgiving live to them and now subject, la, I mean description la podunga maadhiri. அது ஒரு கிரேட் ஃபீல். அதாவது ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதே கிட்ஸ் வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லும்போது நம்ம கூட ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம். சில நேரத்தில் நமக்கே வந்து டயர்டாக இருக்கும், என்னடா எல்லாருமே சொல்கிறாங்க, பட் ஸ்டில் இட்ஸ் ஹாப்பி ஃபீலிங். நம்ம மதிச்சு சொல்கிறாங்க அப்படின்போது, லைக் எஸ்பெஷலி செஷன் முடிச்சுட்டு இன்டர்வல் போகும்போது இல்லை ஈவினிங் கிளம்போது பசங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும், குட் ஈவினிங் சொல்கிறதா இருக்கட்டும், லைக் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும், பட் ஸ்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்போது எவ்வளோ பேருக்கு திரும்ப நான் ரிட்டன் குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி பழகணும். ஸோ அதுதான் இந்த போஸ்ட்டில் போட்டிருந்த டிஸ்கிரிப்ஷன். ஐ ரியலி லவ்ட் பீங் வித் த கிட்ஸ். நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே ஐ லவ் டு பி வித் கிட்ஸ், பட் இந்த ப்ரோக்ராம் இட் வாஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது ஒரு நல்ல இடத்துல குற்றாலம் பக்கத்தில் தென்காசி. லாஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன், அவசர அவசரமாக ஈவெண்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டு, ஐ டென்ட் இவன் கோ டு குற்றாலம், பட் திஸ் டைம் ஐ காட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. குற்றாலம் போய்ட்டு 3 அருவியும் போய் பார்த்துட்டு வந்தேன், மெயின் அருவி போய் பார்த்தேன், 5 அருவி பார்த்தேன், அப்புறம் பழைய குற்றாலம். இன்ஃபேக்ட் நான் மிஸ் பண்ண 2 விஷயம், குற்றாலம் அருவியில் குளிக்கல அண்ட் பாடி மசாஜ் எடுக்கல, பட் அங்கே என்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக போனால் இது ரெண்டுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஐ மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் அண்ட் மை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட் ஷெரீன், எனக்கு அழகாக அங்கே 2-வீலர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கொடுத்த அந்த ஒரு 6:30 எனக்கு கிடச்ச 2-வீலர் விதின் 9:30 3 ஹவர்ஸில் குற்றாலத்தை ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு. என்னெல்லாம் வேணுமோ, குற்றாலம் போயிட்டு சிப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அல்வா வாங்குறதா இருக்கட்டும், ஒரு 2 கோயில் குற்றாலநாதர் கோயிலும் ப்ளஸ் காசி விஸ்வநாதர் கோயில் அண்ட் அங்கே வந்து ரக்மத் பார்டர், ரக்மத் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க செங்கோட்டை பார்டரில். இன்ஃபேக்ட் சென்னையில் வந்து பார்டர் பரோட்டான்றதுலாம் அங்கேருந்தா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு அதிகம் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஐ வாஸ் எபிள் டு டூ இட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேட் த 2-வீலர் தேர். இது எதுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் டு போஸ்ட் அபவுட் மை செல்ஃப். நீங்கள் இந்த மாதிரி அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க, ஏதாவது விஷயமா போகிறீங்க அப்படின்னா, யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் யர் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னா, ஆல்வேஸ் வென் ஐ கோ ஃபார் அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் ஐ போஸ்ட் இட் அண்ட் ஐ டெல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் கமிங் டு சோ அண்ட் சோ பிளேஸ். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிவிடுவேன், இல்லைனா சோஷியல் மீடியாவில் போடும்போது அதை பார்த்துட்டு சில பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதை மாதிரி தான் ஷெரீன், ஐ நெவர் நியூ தட் ஷி வாஸ் இன் தென்காசி. என்னோடய போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களே மெசேஜ் பண்ணாங்க, எங்கே இருக்க தமிழ் எந்த ஸ்கூல் சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணிட்டு ஐ மேட்டோ அண்ட் திஸ் ஆப்பன். ஸோ இதை மாதிரி வந்து நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் வந்து எந்தளவுக்கு நீங்கள் ரேப்போ வச்சுட்டீங்களோ, எந்தளவுக்கு மற்றவங்க கூட ஸ்டே கனெக்டடாக இருக்கிறீங்களோ, கனெக்ஷனில் இருக்கீங்களோ, டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப். So once again thanks to Little Works Gayatri and the Wills Vidyalaya management and all those who were part and parcel, who are part of this great 3 days in my life. Seriously, I cannot forget these 3 days. Na nariya outstation event poi irukken, poi return varuven,
சில இடத்துல மெமரிஸ் நல்லாயிருக்கும், சில இடத்துல ஜஸ்ட் லைக் தேட் ஒரு இவெண்ட்டை முடிச்சுட்டு வர ஃபீல் இருக்கும். பட் இந்த இவெண்ட் என்பது ஐ வுட் ஆல்வேஸ் சே இட்ஸ் டு பி செரிஷ் இன் மை லைஃப். ஐ கேன் சே தட். தேங்க்யூ எவ்ரிவன் ஒன்ஸ் அகேன். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. குட் நைட், ஸ்டே பிளேஸ்ட்.